எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 21 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 21. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வினை பகுபதத்தை தேர்ந்தெடு. வாழ்ந்தான். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் இடை பகாபதத்தை தேர்ந்தெடு. மண். கீழ்கண்டவற்றுள் உரி பகாபதத்தை தேர்ந்தெடு. நனி. அடுத்து, ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை. 2. பசு எனும் பொருள் தரும் சொல். ஆ. கொடு எனும் பொருள் தரும் சொல். ஈ. இறைச்சி எனும் பொருள் தரும் சொல். ஊ. அம்பு எனும் பொருள் தரும் சொல். ஏ. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள நெடில் சொற்களின் எண்ணிக்கை. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள நெடில் சொற்களின் எண்ணிக்கை. 40. அடுத்து, நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர். பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை. 6. பகாபதத்தின் வகை. 4. மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. வனப்புனா அழகு. அடுத்து, மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பிள்ளை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. வார்பெனில். வார்பெனில். ஒரு வேண்டுகோள் எனும் கவிதையை எழுதியவர். தேனரசன். தேனரசன். அடுத்து, நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் டேஸ் அதில் மனம் வீச வேண்டும். ஈரமண் வீச வேண்டும். அடுத்து, தாயின் மகிழ்ச்சியான ஓவியத்தை வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பு நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் பால் மனம் கமல வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் பால் மனம் கமல வேண்டும். ஏறப் பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள். குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல். திரும்புகையில். திரும்புகையில். வன்கீரை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வன்மை கூட்டல் கீரை. வன்மை கூட்டல் கீரை. நன்றி.